Hi students, நாம இன்னைக்கு இந்த வீடியோல least square method problem தான் பார்க்க போறோம். அதுல even number கொடுத்திருந்தாங்க அப்படினா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல odd number கொடுத்திருந்தாங்கனா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல even number கொடுத்திருந்தா எப்படி பண்றதுன்னு பாப்போம். First least square method கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படினா yc = a plus b into x இதான் வந்து ஃபார்முலா. இதுல வந்து a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ x ஓட வேல்யூ எல்லாமே நாம தான் ஃபைண்ட் பண்ணனும். ப்ராப்ளத்துல கொடுத்திருக்க மாட்டாங்க. ப்ராப்ளத்துல கொடுத்திருக்கிறது y ஓட வேல்யூ மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. சரியா? இப்போ a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா summation of y divided by n. ப்ராப்ளத்துல y ஓட வேல்யூ கொடுத்திருப்பாங்க. n வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். சோ அந்த வேல்யூ இருக்கும். சரியா? அப்போ y ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அதனால a வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து b ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா summation of xy divided by summation of x square இதான் வந்து என்னது b கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா. இப்போ ஒரு ப்ராப்ளம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கம்ப்யூட் ட்ரெண்ட் வேல்யூ பை யூசிங் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் வேல்யூ நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இயரும் ப்ராஃபிட்டும் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஃபிட்டை நம்ம என்னென்னு எடுப்போம் அப்படின்னா ஒய்னு எடுக்கணும். ப்ராப்ளத்தில் ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்கனால இந்த ப்ராஃபிட்டை நம்ம என்னென்னு எடுக்கணும், ஒய்னு எடுக்கணும். சரியா? அடுத்து நம்ம எவ்வளோ காலம் போடணும் அப்படின்னா ஒரு 7 காலம் போடணும். ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க இயரோட வேல்யூ எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டோட வேல்யூ ப்ராஃபிட் அங்கே கொடுத்துருக்காங்க, அதே எழுதிக்கோங்க. ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க இயரையும் ப்ராஃபிட்டையும் நான் காப்பி பண்ணிட்டேன். அடுத்த காலத்தில் எழுத வேண்டியது என்னென்னா டீவியேஷன்ஸ். டீவியேஷன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். டீவியேஷன் எப்படி ஃபைன் பண்ணணும்னா, சாரி ஜி, டீவியேஷனுக்கு அப்புறம் என்ன காலம் வரும்னா எக்ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் ஒய், அடுத்து லாஸ்ட்டில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஒய்சியை தான் நாம் வந்து ட்ரெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டீவியேஷன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு காலமாக எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீவியேஷன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிறது வந்து 8 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படி தானே, 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்தால் நாம் என்ன பண்ணணும்னா டீவியேஷன் ஃபைன் பண்ணணும். இந்த 8 4 வேல்யூவாக பாதியாக பாதிக்கு பாதியாக எடுக்கணும். சரியா? 8 பாதி எவ்வளோ வரும், 4 வேல்யூஸ். ஸோ இந்த 4 வேல்யூஸை எடுக்கணும். சரியா? அதாவது இந்த 4 வேல்யூஸ்க்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் வரும், இந்த 4 வேல்யூஸ்க்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் எல்லாமே ப்ளஸ் வரும். இப்போ 10 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5-5 பிரிக்கணும், ஹாஃபாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே ஒரு 5, கீழே ஒரு 5. அப்போ மேலே 5, மேலே உள்ள 5 இயர்ஸ்க்கு மைனஸ் வேல்யூ, கீழே உள்ள 5 இயர்ஸ்க்கு ப்ளஸ் வேல்யூ போடணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பொறுத்த அளவில் இயர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 இயர்ஸில் ஹாஃப் இது 4 அப்படி தானே. அப்போ இந்த 4 மேலே உள்ள 4 இயர்ஸ்க்கும் வந்து மைனஸ் வேல்யூஸ் எழுதணும், கீழே உள்ள 4 இயர்ஸ்க்கும் ப்ளஸ் வேல்யூ எழுதணும். அது எப்படின்னா மேலே உள்ள வேல்யூஸ் எல்லாம் -0.5, அதுக்கப்புறம் -1.5, -2.5, -3.5, அடுத்து வேல்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா -4.5, -5.5 அப்படி வரும். இதே தான் அந்த 4க்கு கீழே உள்ள வேல்யூஸ் எல்லாமே ப்ளஸ்னு எடுக்கணும். +0.5, +1.5, +2.5, +3.5. புரிஞ்சுதா? இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். கீழே ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ப்ளஸ் வேல்யூ வரும், மேலே வேல்யூஸ் போக போக மைனஸாக போகும். சரியா? இப்போ அடுத்த இதான் இப்படி தான் டீவியேஷன் ஃபைன் பண்ணணும். அடுத்து என்ன, எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணணும்னா, இந்த டீவியேஷன்ஸ் இருக்கலாம், இந்த டீவியேஷன்ஸை 2 வந்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். அதாவது -3.5 × 2 எப்படி வரும், -7 வரும். அடுத்து -2.5 × 2 எவ்வளோ வரும், 5 வரும். -1.5 × 2 எவ்வளோ வரும், -3. -0.5 × 2 எவ்வளோ வரும், 1, -1. அடுத்து 0.5 × 2 எவ்வளோ வரும், 1. அடுத்து 1.5 × 2, 3. 2.5 × 2, 5. அடுத்து 3.5 × 2, 7. சரியா? இப்படி எல்லாத்தையுமே என்ன எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 2 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்படி தான் இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது டீவியேஷன்ஸு × 2. அதான் நான் இங்கே d × 2 போட்டிருக்கேன். இந்த டியோட வேல்யூவை டிவியேஷன்ஸோட வேல்யூவை 2 மல்டிப்ளை பண்ணி எக்ஸுங்கிற காலத்தில் நாம் எழுதணும். நான் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்னால் இதை டபுள் பண்ணால் போதும். 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49, 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9. இப்படி எல்லா வேல்யூஸையும் ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் காலத்தில் எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் ஃபைன் பண்ணணும். இங்கே எக்ஸோட வேல்யூ இருக்குது, ஒய்யோட வேல்யூ இருக்குது. ப்ராஃபிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒய்யின்னு சொல்லுவோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 56 × 7 -392. 55 × -5 -275. சரியா? அதாவது இந்த ப்ராஃபிட் இன்ட்டு எக்ஸ், இந்த 55 × -5, 51 × -3, 47 × -1, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஒய்ங்கிற காலத்தில் எழுதணும்.
அடுத்து ஒய்சி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒய்சி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் தான் வந்து எனது ஒய்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஃபஸ்ட் இதில் நாம் என்ன பண்ணணும், ஏயை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஏ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருந்து சமேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை என்ன. சமேஷன் ஆஃப் ஒய்னா இதை ஒய்னா இந்த வேல்யூ தான், இவ்வளோ டோட்டல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதா என்னது சமேஷன் ஆஃப் ஒய் எவ்வளவு 356 கிடச்சிருக்கு. டிவைடட் பை என்னன்னா மொத்த டோட்டல் எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 8 போடணும். சரியா, சரி நான் இங்கே 78 போட்டிருக்கேன், இந்த 7 வராது, 8 போடணும். 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 44.5 கிடைக்கும். இது மிஸ்டேக், இங்கே வந்து 8 தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பியோட வேல்யூ. பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஒய்ட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு, -312 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து 168. இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், -1.86 கிடைக்கும். இதுதான் வந்து என்னது பியோட வேல்யூ. அடுத்து ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒய்சியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் இயர் என்னது 2007 கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். ஸோ 2007 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயோட வேல்யூ எவ்வளவு இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 44.5. பியோட வேல்யூ -1.86, அதை போடுங்க. 44.5 ப்ளஸ் -1.86 இன்ட்ரி எக்ஸோட வேல்யூ எப்படின்னா இங்கே 2007 எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, -7. ஸோ அதை எழுதுங்க, -7. இதை நம்ம இதை இப்போ கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 57.52 கிடைக்கும். அடுத்து 2008 ஏயோட வேல்யூ 44.5 ப்ளஸ் பியோட வேல்யூ -1.86 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ. 2008 எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, -5. அதாவது எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர இந்த ஏ பியோட வேல்யூ அப்படியே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், சரியா மாறாது. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூஸை மட்டும் டிஃபர் பண்ணி எழுதி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். 2007 அங்கே கொடுத்துருக்க இயர் எவ்வளவு, 2014 வரைக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி எழுதும்போது இந்த வேல்யூ கிடைக்கும், சரியா. இந்த எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் இந்த இயருக்கு கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் எழுதணும், அவ்வளோதான், சரியா. இதில் வந்து +7 வரும், நான் -7 போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா. இப்படி தான் வந்து ட்ரெண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இந்த வேல்யூவை தான் நாம் என்ன சொல்லுவோம், ட்ரெண்ட் வேல்யூ அல்லது ஒய்சி வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த ஒய்சி வேல்யூவை ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன, 2007 எவ்வளோ கிடச்சிருக்கு, 57.52. ஸோ இந்த காலத்தில் அப்படியே எழுதிக்கோங்க, 57.52. அடுத்து 2008 53.80, அடுத்து 2009 50.08. இப்படி ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஒய்சி எவ்வளோ கிடச்சிருக்கோ அதை காப்பி பண்ணுங்கள். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட்ல என்ட்ட கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.